கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:41 வசனம். லூக்கா 9:41, Luke 9:41. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏன் உங்ககிட்ட விசுவாசம் இல்லை, ஏன் உங்ககிட்ட விசுவாசம் இல்லை? இதை நீங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதனுடைய ஒத்த பகுதி Mark 9 இருக்கிறது. அங்க Mark 9 எங்க பையன் வந்து இயேசு கிறிஸ்துவ கேட்கும்போது 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். என்ன, இந்த பிள்ளையினுடைய தகப்பன் வந்து உம்மால் கூடுமானால் செய்யும். இப்ப என்ன பண்றாரு, அதாவது இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்னா, இந்த தகப்பனுடைய அவிசுவாசத்தினாலதான் அந்த பிள்ளை விடுதலை பெறாம இருக்கிறதுங்கிறத உணர்ந்ததுனால இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. என்ன, நீங்க ஒரு பக்கத்துல நீங்க வந்து என்னை ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க சிந்தையில இயேசுவே ஆண்டவர்னு சொல்லக்கூடியதா, ஆனா இன்னொரு சைட்ல என்ன நினைக்கிறீங்க, உங்களால கூடுமா அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள்ள மேலோங்கி நிற்கிறது. அப்ப என்ன, உங்ககிட்ட ஒரு விசுவாசம் இல்லாத தன்மை இருக்கிறது. அதனாலதான் இங்க சொல்லும் போது விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. ஏன்னா உங்ககிட்ட ஒரு பக்கம் விசுவாசம் இருக்கு, ஒரு பக்கம் இல்லை. இப்ப இது இந்த மேலும் கீழுமா இருக்கிறது போல இருக்கிறதுனாலதான் நான் எது வரைக்கும் உங்களோடு பொறுமையா இருப்பேன், நீ உன் மகனை கொண்டு வா என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க சீஷர்களால விரட்ட முடியாமல் போனதற்கு காரணம், அவர்கள் அந்த தகப்பனுடைய, அந்த பிள்ளையினுடைய தகப்பனின் அவிசுவாசம் என்பதை ஆவியில் பகுத்தறிந்தவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க கேட்கக்கூடியதை தான் Mark 9:23-24 பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்றேன், பிரச்சனை என்கிட்ட இல்ல, என்னால செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறியா? அப்ப என்ன, இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குதா என்று கேட்கக்கூடியதாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அதனாலதான் அவங்ககிட்ட சொல்றாரு, அவிசுவாசம், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே. அப்ப நான் எது வரைக்கும் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன், நான் எவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்கள் பண்றேன், ஆனா என்ன, நீங்க என் மேல இன்னும் விசுவாசம் இல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாள் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்? நம்மளையும் சிலர் வந்து இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், கர்த்தரால செய்ய முடியாத காரியம் உண்டா அப்படின்னு நான் கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமாண்ணே, தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைனே, அவரால எல்லாம் செய்ய முடியுனே. சரி, ரைட்டு. அடுத்த கேள்வி நான் இப்படி கேட்கிறேன், உங்களுக்கு தேவனால செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? அது கொஞ்சம் சந்தேகம்னே. ஏன்னா நான் வந்து அவ்வளவு நல்லவன் இல்லை, இல்ல நான் வந்து அவ்வளவு விசுவாசத்துல இல்ல, எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களே, உங்க அளவுக்கு என்கிட்ட விசுவாசம் இல்ல, இல்ல உங்க அளவுக்கு எனக்கு வசனம் தெரியாது, இல்ல உங்க அளவுக்கு எனக்கு ஜெபிக்க தெரியாது. கிடையவே கிடையாது, உங்களுக்கு இருக்குதா? ஏன்னா ஆண்டவர் சொல்லுமா என்ன சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதுங்கிறாரு. எவ்வளவு கடுகளவு, அவ்வளவு சின்ன விசுவாசம் இருந்தாலே போதுங்கிறாரு. அப்ப என்ன, விசுவாசத்துல உறுதியா இருக்கக்கூடியவங்களா, மாறுபாடு இருக்கக்கூடாது. ஒரு நேரம் விசுவாசம், ஒரு நேரம் அவிசுவாசம். எல்லாம் நடந்தா, நல்லபடியா நடந்தா பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா போச்சுன்னா அல்லேலூயா தான், ஒரே பாட்டு தான். ஆனா ஒரு நிமிஷம் மாறி போயிருச்சுன்னா உடனே ஒரே அழுகை, கண்ணீர், கம்பளம், என்ன ஆண்டவரே என்ன கை விட்டுட்டீங்க, ஏன் ஆண்டவரே என் ஜபத்தை கேட்கலையா? இதுதான் மாறுபாடான சந்ததி. ஹலோ, ஆமா, நீங்க நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க. ஒரு நேரம் கர்த்தரை துதிக்கிறீங்க, அல்லேலூயா சந்தோஷம் சொல்றீங்க, இன்னொரு நேரம் என்ன சொல்றீங்க, என்ன ஆண்டவரே என் ஜபத்தை கேட்கல, என்ன ஆண்டவரே எனக்கு இதாகி போச்சு, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஆகி போச்சுன்னு கேட்கக்கூடியதுதான் இது மாறுபாடானது. அப்ப எப்படி விசுவாசத்தை வர்த்திக்க முடியும்? கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். அப்ப நான் அந்த விசுவாசத்தை எப்படி வளர்க்க முடியும்? Romans 10:17 ரொம்ப தெளிவா சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும். 17 வசனம்,
விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த தினசரி தியானத்துல நீங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வர வர உங்களுக்கு தேவன் யார் என்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டுல நீங்க என்ன, தேவன் யாரு, நீங்க யார் என்பதை புரிந்து நீங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு பலத்த உறவுல வரக்கூடிய காரியம் உண்டாகிறது. அதுதான் இங்க நடைபெறுகிறது. அப்ப உங்க விசுவாசத்தை வர்த்திக்கத்தக்கதாக நீங்க தேவனுடைய வார்த்தையில கற்றுக்கொண்டு தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு அந்த மாறாத விசுவாசத்தில் நீங்கள் உங்கள் விசுவாச நங்கூரத்தை போட்டு இருப்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய விசுவாசத்தை உம்முடைய வார்த்தையில் போட்டு ஆம் ஆண்டவரே அதை தங்கள் வாழ்வின் நங்கூரமாய் வைத்து கொண்டு விசுவாசத்தில் வளர்ந்து உம்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு கிருபையில் வாழ எங்கள் தேவன் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணாவில் சந்திப்போம். அதுவரை இந்த நாள் இனிய நாளாய் இருக்கட்டும். ஆமேன்.